வணக்கம், வெல்கம் டு முத்து பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி கொத்தவரங்காய் பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். கொத்தவரங்காய் பருப்பு சுழி, அதுக்கு கால் கப் கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கால் கிலோ கொத்தவரங்காயை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 1 இன்ச் இஞ்சி கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணி கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1-2 அடிப்படலைனாலும் பரவாயில்ல. கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த அரைச்ச பருப்பு விழுதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிம்மிலேயே வச்சு நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் இந்த கொத்தவரங்காயும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெலாம் சுண்ணதுக்கப்புறம் இந்த பருப்பை இதில் போட்டு நல்லா உதிரி உதிரியாக எடுத்திங்கன்னா கொத்தவரங்காய் பருப்பு சுழி ரெடி.